இன்னைக்கு பூமியில் நம் நாட்டில் மட்டுமல்ல பூமியில் எல்லா கண்ட்ரிலேயும் இருக்குது ரொம்ப பயங்கரமாகவே என்ன சொல்லலாம் ஒரு காட்டு மாதிரி படர்ந்து வரப்பட்ட ஒரு மகா வியாதி இருக்குது உங்களுக்கு கேட் தெரியும் இல்லையோ கேன்சர் ஒரு காலத்தில் நாங்கள்லாம் சின்ன பசங்களாக இருக்கும் பொழுது அந்த காலத்தில் குஷ்டம் மசூரி இந்த மாதிரியெல்லாம் இருந்தது இப்போது குஷ்டரோகிகள் மசூரிய உள்ளவங்க ஒன்றுமே கிடையாது அந்த ரோகமெல்லாம் இப்போ உலகத்திலேயே இல்லை என்று சொல்லலாம் அதற்குள்ள மருந்துகள் அந்த காலத்திலே கண்டுபிடிச்சு மறுபடியும் அது வராமல் இருக்கிறதுக்கு உள்ள மருந்துகள் கண்டுபிடிச்சு விஞ்ஞானம் இப்படி அந்த ரோகத்தை இருக்கு ஆனால் அந்த காலத்து இல்லாமல் இருந்த ரொம்ப ரயராக இருந்த இந்த புற்றுநோய் கேன்சர் இன்னைக்கு வியாபகமாக இருக்கிறது இந்த கேன்சர் உண்டாகக்கூடிய கிரக நிலை என்ன என்றால் ஜாதகப்படி ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா பல பேரோட ஜாதகம் வச்சு ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறது என்றேன் உங்க வீட்டுல கூட இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவர்க்கு கூட இந்த மாதிரி ஒரு வியாதி இருக்கும் இருக்கலாம் இருக்குமென்றல்ல இருக்கலாம் அப்படி இவரோட உள்ளவரோட ஜாதகம் வாங்கி பாருங்கோ கண்டிப்பா செவ்வாய் ராகு ஒரு காம்பினேஷன் ஒன்று சேர்ந்திருப்பாங்க இல்லையாவோ பரஸ்பரம் திருஷ்டி செய்திருப்பாங்க இப்படி இருந்தால் மஸ்ட் கேன்சர் உண்டாகத்தான் செய்யும் சந்தேகமே இல்லை இது நாங்கள் இங்கே சூரியமங்கலத்திலே ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சது மட்டுமல்ல புராண கிரந்தங்கள்லே ஜோதிஷ கிரந்தங்கள்லே அப்படி இருக்கத்தான் செய்கிறது ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பேர்கிட்ட ஜாதகம் வாங்கி நீங்களே ஒரு ஆராய்ச்சி பண்ணி பாருங்களேன் என்ன கேட்கப்பட்டது ஒரு ஆஸ்ட்ராலஜி ஆஸ்ட்ராலஜி தெரிஞ்ச ஒரு ஆளாக இருந்தால் நீங்கள் அப்படி பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக இந்த மகாவியாதி யாருக்காருக்கு வந்திருக்கிறதோ அவருக்கெல்லாம் இந்த மாதிரி நைன்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இந்த மாதிரி இருக்கத்தான் செய்யும் அதாவது ராகு செவ்வாய் காம்பினேஷன் சிலவர் பார்க்க இங்கே வரும்போது அதாவது ரொம்ப அறிவும் படிப்பும் உள்ள ஆளுகள் பார்க்க இங்கே வரும்போது அவரிடமே சொல்லி அதாவது அடுத்து ராகு தசா காலத்தில் இல்லை செவ்வாய்க்கே எந்த தசா காலத்தில் இது வரலாம் ராகு தசா காலத்திலே தான் வரணும் செவ்வாய் தசா காலத்திலே தான் வரணும்னு கிடையாது மற்ற தசா காலத்திலேயும் ராகு செவ்வாய் புக்கி உண்டாகும் காலங்களில் இப்படி வரலாம் வரலாம் அல்ல வரும் அப்போ அவர்கிட்ட சொல்கிறது இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அது விளக்கமாகவே சொல்கிறேனே அதாவது ஒரு ஹஸ்பண்ட் வைஃப் என்கிட்ட வந்தாங்க அவங்க வந்து ஜாதகம் எல்லாம் பார்த்து இங்கே வழக்கம் எப்படி என்றால் சூரியமங்கலத்தில் உள்ள வழக்கம் ஒரு ஆள் வந்து ஜாதகம் கையில் கொடுத்துட்டு அவங்க பேசாமல் இருப்பாங்க ஜாதகம் பார்த்துட்டு அதில் உள்ள வி முதல் அதில் உள்ள விசேஷங்கள் எல்லாம் அவரை பற்றி அவர்களிடம் சொல்கிறது சொல்லியதுக்கப்புறம் இனி நீங்கள் ஏதாவது கேட்கணுன்னால் கேட்கலாம் என்று சொல்லுவேன் அப்போ நைன்டி பர்சன்ட் ஆளுகளும் சொல்லுவாங்க அதான் சுவாமி நீங்கள் எல்லாம் சொல்லிட்டீங்களே இனி அதுக்கு பரிகாரம் ஏதா என்ன பண்ணணும் அதை சொல்லுங்கோ அப்போது சிலவரிடம் சொல்லுவேன் இதுக்கு பரிகாரமே இல்லை எந்த பரிகாரமும் பண்ணி பிரச்சோதனும் இல்லை நீ இது அனுபவித்து தான் ஆக வேண்டியதாக இருக்கு ஏன்னா போன ஜென்மத்தில் உள்ள பாபுபலம் சிலவரிடம் சொல்லுவேன் இதுக்கு பரிகாரம் இருக்குது இது என்ன என்ன விஷயங்கள் பண்ண வேண்டும் அப்படி சொல்லுவேன் ஏற்கனவே வந்த அந்த தம்பதிகள் வரும் பொழுது அவர் ஜாதகம் பார்த்து சொன்னேன் இந்த ஜாதகப்படி உங்களுக்கு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் சீரியஸாகவே வியாதி உண்டாகும் ஹெல்த் ப்ராப்ளம் சீரியஸாக வரும் என்று சொன்னேன் அப்போ அவர் கேட்டாங்க ஹெல்த் ப்ராப்ளம் அப்படின்னா என்ன சுவாமி என்ன வரும் அப்படின்னு கேட்டாங்க ஜாதகப்படி கேன்சர் வரக்கூடிய யோகம் தான் ஜாதகத்திலே இருக்கிறது அதாவது செவ்வாய் ராகு அவங்களுக்கு வந்து செவ்வாய் ராகு ஒரே அதாவது அவங்க ஜாதகப்படி ரெண்டாம் இடத்துல இன்னைக்கு அந்த ஜாதகம் நான் மறக்கவில்லை இன்றைக்கி பார்த்துட்டு சொல்கிறேன் அதாவது மிதுன லக்னம் ரெண்டாம் இடத்தில் ராகு இருக்கிறது அங்கே செவ்வாய் நீச்சமாக இருக்கிறது அப்போது உங்களுக்கு இந்த தசா காலத்தில் ஏழு வருஷத்துக்கு அப்புறம் இந்த தசா காலத்தில் செவ்வாய் தசா காலத்தில் உங்களுக்கு இதே மாதிரி சீரியஸாக உள்ள ஹெல்த் ப்ராப்ளம் உண்டாகும் அப்போ அவங்க கேட்டாங்க என்ன ஹெல்த் ப்ராப்ளம் இந்த பிளானட்டரி பொசிஷன் இப்படி இருக்கிறதுனால கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு தான் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னேன் அப்போ அவங்க சொன்னாங்க சுவாமி அப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் நாங்கள் டாக்டர் தான் நாங்கள் இப்போ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்குது அவங்களும் டாக்டர் தான் அவங்க சிங்கப்பூரில் இருக்காங்க நாங்கள் இங்கே கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்குது ரொம்ப பெரிய பொசிஷனில் இருக்காங்க அவங்க சும்மா சாதா டாக்டர் கிடையாது ஆனால் எப்படி ஒரு சிம்டம்ஸும் எங்கள் ஜாதா எங்களுக்கு அப்படி ஒன்றும் தோணாலே அப்படி சொன்னாங்க அப்போ நான் அவரிடம் சொன்னேன் ஓ நீங்கள் டாக்டரா நான் சொல்கிறேன் உங்களோட ஹொரஸ்கோப்பு டெலஸ்கோப்பு வச்சுட்டு இப்போ என்ன வியாதின்னு உங்களால் சொல்ல முடியும் ஆனால் உங்களோட ஹொரஸ்கோப் இது இது வச்சுட்டு பதினஞ்சு வருஷத்துக்கு உங்கள் அப்புறம் உங்களுக்கு என்ன வியாதி வரப்போகுது என்றும் சொல்ல முடியும் இது தான் டெலஸ்கோப்புக்கும் ஹொரஸ்கோப்புக்கும் உள்ள வித்தியாசம் நான் அவரிடம் சொன்னேன் அப்படியா இருந்து அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்னு கேட்டாங்க இப்போ பரிகாரம் தேவையில்லை ஆறு மாதத்துக்கு அப்புறம் மழை வரப்போதும் அதுக்கு கொடை பிடிக்க வேண்டிய விஷயம் இல்லை அந்த நேரத்துக்கு அதாவது அந்த ஏழு வருஷத்துக்கு அப்புறம் தான் என்று சொல்லியிருக்கிறது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அதாவது அந்த தசா காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பரிகாரம் பண்ணணும் இப்போ தேவையில்லை என்று சொல்லி அவர் போயாச்சு அப்புறம் கொஞ்சம் காலம் பல வருஷங்கள் ஆச்சு ஒரு நாள் மறுபடியும் இவங்க என்ன என்னை பார்க்கறதுக்கு வந்தாங்க ஆனால் அப்போ எனக்கு இவர் யாருன்னு தெரியறதில்லை எனக்கு மைண்டில் அது இல்லை பழைய ஜாதகம் அப்படியே கொடுத்தாங்க ஆனால் அவர் அன்னைக்கு வந்துட்டு புது ஜாதகம் எடுத்திருக்காங்க பழைய ஜாதகமாயிருந்திருந்தால் அல்ங்கே இருந்த லேமினேஷன் பண்ணி கொடுக்கும் எனக்கு அது பார்த்தா தெரியும் முன்னாடி வந்த ஆளுன்னு இது புதுசாக எடுத்து கொடுத்துறதுனால எனக்கும் தெரியறதில்லை நான் பார்த்துட்டு சொன்னேன் இப்போ ஒரு டைம் ரொம்ப மோசமாக இருக்கிறது சாகாலம் ஆரம்பிக்க போது செவ்வாத சாகத்தில் செவ்வாய் புக்தியிலே உங்களுக்கு சீரியஸாக ஹெல்த்து ஆரம்பிச்சிருக்க செவ்வாய் சீரியஸாக ஹெல்த்து ப்ராப்ளம் உண்டாகும் அப்போ அவங்க கேட்டாங்க என்ன ஹெல்த் ப்ராப்ளம் இந்த ஜாதகத்திலே கேன்சர் வருவென்று தான் சொல்லியிருக்காங்க அப்போ அப்படியா இருந்தால் எங்கே வரும்னு கேட்டாங்க அப்போது ஜோதிஷத்தில் வந்து இந்த இருந்து மீனம் வரைக்கும் தலையை பன்னெண்டாக இந்த உடம்பை பன்னெண்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க மேஷம் தலை ரிஷபம் முகம் அப்படின்னு அப்போ அதுபடி பார்த்தால் கடக ராசி வந்து இந்த உதரத்துக்கு மேலே உள்ள உரசு என்று சொல்லுவாங்க நெஞ்சு பாகம் வரும் அப்போ நான் சொன்னேன் இந்த இடங்களிலே தான் வரும் அதுவும் உங்களுக்கு ரைட் சைடில் தான் வரதுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொன்னேன் திடீர்னு அந்த அம்மா எந்திரிச்சு பல முறை நமஸ்காரம் பண்ணாங்க அப்போ நான் கேட்டேன் என்ன ஆச்சு அப்படின்னு அப்போ அவர் சொன்னார் சுவாமி நாங்கள் அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்தோம் அப்போ நீங்கள் சொன்னீங்க இப்படி உங்களுக்கு கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது அதுக்கு சில பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க ஆனால் நாங்கள் அன்றைக்கி பரிகாரம் பண்ணதுக்கு வில்லிங்காக இருந்தோம் நீங்கள் இப்போ வேண்டாம் என்று சொன்னீங்க நாங்கள் திருப்பி போயிட்டோம் இப்போ நாங்கள் சிங்கப்பூர்லேருந்து வரோம் இப்போ நான் கேன்சர் பேஷண்ட்டு தான் லிவர் கேன்சர் லிவரோடு சேர்ந்து எனக்கு கேன்சர் இருக்குது என்னுடைய குழந்தைகள் அங்கே இருக்கிறதுனால நாங்கள் அந்த ட்ரீட்மெண்ட்டில் அங்கே தான் இருக்கோம் ஆனால் இதில் இருந்து தப்பித்து வருமோண்டும் பயமாக இருக்குது அதனால் இப்போ கொஞ்சம் என் ஊரில் ஊரெல்லாம் கொஞ்சம் சுற்றி பார்க்கணுன்னு நினச்சி நாங்கள் வந்திருக்கோம் மறுபடி இங்கே வரும்போது திருவண்ணாமலையில் வச்சு ஒரு சித்தர் உங்கள் பேர் சொன்னேன் மறுபடி அப்போ தான் புரிஞ்சுதாமா முன்னாடி உங்களை பார்த்துருக்கோமே நீங்கள் சொல்லியிருக்கோங்க அப்படி வந்ததாக சொன்னாங்க இதுக்கு என்ன பரிகாரம் நாங்கள் சொன்னேன் இதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இது பரிகாரம் பண்ணால் க்யூர் ஆகும் ஏனென்றால் அவங்க குரு பார்வை இருக்கிறது அவருக்கு இந்த தோஷமுள்ள ராசியில் குரு பார்வை இருக்கிறது லக்னாதிபன் பலமுள்ளதாக இருக்குது பரிகாரம் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கியூர் ஆகும் அப்படி சொல்லிவிட்டு த்ரீ டைம்ஸ் மூணு வட்டி மிருத சஞ்சீவினி ஹோமம் மறுபடி மறுபடி மறுபடியும் ரிப்பீட் பண்ணேன் அவர் குணம் ஆகிடுச்சு சந்தோஷம் ஆயிடுச்சு திருப்பி போயாச்சு இந்த மூணு மாற்றம் பூஜை என்று சொல்லப்பட்ட ஒரு நாள் இல்லை ஒரு பூஜை என்று சொல்லப்பட்ட செவன் டேஸு அவர் அங்கேயும் இந்த ஒரு மாத காலம் அங்கேயே தங்கியிருந்த சூரியமங்கலத்திலே தங்கியிருந்து பூஜை எல்லாம் முடிச்சிட்டு போயிட்டாங்க அப்புறம் ஒரு வருஷம் இவரை பற்றி ஒன்றும் தகவலை இல்லை இவங்க உயிரோடு இருக்காங்களா என்னாச்சு தகவலை இல்லை ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடி இவங்க வந்தாங்க வரும்போது ஒரு ஜாதகத்துடன் வந்தா இன்னொரு லேடி கூட இருக்கு இவங்கள பார்த்ததும் எனக்கு புரிஞ்சு போச்சு அப்போ கேட்டேன் எப்படி இருக்குது இப்போ ஹெல்த்து அப்படின்னு கேட்டேன் ரொம்ப பெட்டராக இருக்குது சுவாமி என்னை ட்ரீட்மெண்ட் பண்ணப்பட்ட டாக்டர்ஸ் சொன்னாங்க மிரக்குலாக இருக்கிறது உங்களுடைய அந்த ப்ராப்ளம் ஒரு ஷேடோ மாதிரி தே மாஞ்சு 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 போயிருக்கிறது மிரக்குலாக இருக்கிறது என்று அவர் சொன்னார் சொல்லிட்டு சொன்னோம் சுவாமி இது என்னுடைய ஃப்ரெண்டு தான் இவனோட மகள் இதே வியாதியாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம் நான் தான் இவங்களை கூட்டிட்டு வந்தாச்சு இதுக்கு பரிகாரம் பண்ணுங்க அப்படி சொன்னாங்க நான் பார்த்தேன் பார்த்துட்டு நான் சொன்னேன் இதுக்கு பரிகாரம் பண்ணி பிரயோஜனம் இல்லை ஏனென்றால் இதுக்கு குரு பார்வை கிடையாது இதுக்கு பரிகாரம் பண்ணி பிரயோஜனம் இல்லை அப்போ அவங்க சொன்னாங்க இல்லை சுவாமி என்ன செலவாக இருந்தாலும் பர பரவாயில் பரவாயில்லையே பரிகாரம் பண்ணித்தான் ஆகணும் இல்லை என்றால் அந்த பரிகாரம் பண்ணதுனால தான் இப்படி விபத்து வந்து எனக்கு ஒரு பயம் வரும் இல்லையா அவங்க ரொம்ப கம்பல் பண்ணதுனால பரிகாரம் பண்ணோம் ஆனால் பலிக்கவில்லை அந்த பொண்ணும் இருபத்தி ஆறு வயசு இறந்து போய்விட்டது அப்போ பாருங்கோ ஃபர்ஸ்டிலே பரிகாரம் பண்ணும் ஃபர்ஸ்டிலே நான் சொன்னேன் இதுக்கு பரிகாரம் பண்ணால் ஹண்ட்ரட் பர்சன்ட் க்யூர் ஆகும் ஏனென்றால் பரிகாரம் பண்ணுனால் க்யூர் ஆகும் என்று ஜாதகத்திலேயே இருக்கிறது ரெண்டாவது அவங்க எவ்வளவு செலவு பண்ணுறதுக்கும் தயார் தான் அதுக்கு பரிகாரம் பண்ணினேன் ஆனால் மூணு பண்ணலை ஒரு பாட்டி சஞ்சீவினி பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னே அந்த பேஷண்ட் இறந்தும் போச்சு அப்போது தோஷங்கள் வந்தால் அதுக்கு உரிய பரிகாரம் கிருத்தியமாக என்னது நடக்கணும் அது பண்ணியாச்சின்றால் தப்பிக்கலாம் ஆனால் எல்லா வியாதியும் எல்லா தோஷங்களும் பரிகாரத்தினாலே மாற்றலாம் என்று சொன்ன சொன்ன இருந்தால் அது உங்களை ஏமாத்துறது தான் அதுக்கு ஒரு காலமும் செவி கொடுக்கக்கூடாது என்ன தோஷம் சகலத்துக்கும் பரிகாரவருக்கு என்கிட்ட வாங்க என்று ஒருவன் சொன்னால் போடா என்று சொல்லணும் ஏனென்றால் அதெல்லாம் ஈஸ்வரன் கையிலே இருக்கிறது பகவான் கையிலே இருக்கிறது எல்லாம் தோஷம் மாறுமா அது ஜாதகம் பார்த்தாலே தெரியும் எந்த தோஷத்துக்கும் குரு பார்வை இருந்தால் அது ட்ரீட்மெண்ட் பண்ணி பரிகாரம் பண்ணி அதிலேருந்து வெளியில் வரலாம் அர்த்தம் அது இல்லை என்றால் பரிகாரம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை நீங்கள் போகப்பட்ட ஆச்சாரியன் உத்தமனாக இருந்தால் அவர் சொல்லுவார் இதுக்கு பரிகாரம் பண்ணுங்க கண்டிப்பாக குணம் உண்டாகும் இல்லை சொல்லுவாங்க இல்லை இதுக்கு பரிகாரங்கள் ஒன்றும் கிடையாது போன ஜென்மத்தில் செய்த பாவத்தின் பலம் தான் ஆக வேண்டும் அடுத்த ஜென்மமாவது நல்லதாக இருக்கிறதுக்காக பகவானே நித்யன பிரே பண்ணுங்க என்று சொல்லுவாங்க ஜெய் ஜெகத் மாதா தேவி பகலாமுகி சமஸ்த பக்தானாம் சர்வாபிஷ்டம் சாதே சாதே ஹ்ரீம் ஓம் சுவாஹா